உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அந்த கிருஷ்ணரோட என்னமோ இதுதான் ராதா. குஷியோட யசோதா அம்மாவும் தேவகி அம்மாவும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணுங்கிறத. இது எல்லாமே இதோ இந்த தாலியால தான் சாத்தியமாச்சு. இந்த தாலி இருக்கே, இது என்ன குஷியோடவும் மோகனோடவும் இணைக்குது. இதோட இப்ப நீயும் இணைஞ்சிட்ட ராதா. நம்ம நாலு பேரோட இணைப்பாலதான் இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் எதிரெதிரா நிக்கிறோம். இல்ல எனக்கு ஒன்னும் புரியல. என் கையில என்ன இருக்கு தெரியுமா? வருங்கால அம்மாவுக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே ஸ்பெஷலான கிஃப்ட். எனக்கு கிஃப்ட் எல்லாம் எதுவும் தேவையில்ல. பிளீஸ் நீ எடுத்துட்டு போயிடு. நிஜமாவே நீ எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சனா ஒன்னே ஒன்னு செய். பிளீஸ் அந்த தாமினி எங்க இருந்து போ சொல்ல. என்ன பேசுற நீ? அந்த தாமினி யாரு? என் அம்மாவோட அக்கா பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே என்னோட ஃப்ரெண்ட். அவளை எப்படி போக சொல்ல முடியும்? ஓய் துளசி, அட என்னமா நீ? இங்க பாரு, இந்த நிலைமையில நீ இப்படி எல்லாம் யோசிக்கவே கூடாது. இந்த நெகட்டிவ் விஷயத்தெல்லாம் மூளையில இருந்து தூக்கி எறி. ஓய், நான் நெகட்டிவா பேசுறனா? எனக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதே அந்த தாமினியால தான். தாமினி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் சண்டை வந்துட்டே இருக்க போது. நமக்கு பொறக்க பொற குழந்தைக்கும் தான் சொல்றேன். ஏய், நம்ம உறவு இது ஒண்ணு வேர்க்கடல இல்ல, தோலை உரிச்சு அப்படி திங்கிறதுக்கு. நம்ம உறவுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அத மனுஷன் இல்ல கடவுளால கூட உடைக்க முடியாது. உன்னோட இந்த சினிமா டயலாக் எல்லாம் இருக்கல, இதெல்லாம் நீயே வெச்சுக்கோ. என்கிட்ட இதெல்லாம் சொல்லாத. போ பாரு, குதிக்கிறான். ஐ மீன் குதிக்குது உள்ள. சரி, நீ அதெல்லாம் விடு. நீ முதல்ல கிஃப்ட பாரு. சூப்பர் கிஃப்ட். எனக்கு வேண்டாம். ஒரே ஒரு வாட்டி பாரு. எங்கே பார்? நான் பார்க்க மாட்டேன். விட்டா புடுங்கிடுவோ போல இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமா? இந்த தாலி உனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு முதல்ல குஷி இந்த உலகத்துக்கு வரணும். ஆக்சுவலா நானும் குஷியும் சேர்ந்துதான் இத உனக்கு கிஃப்டா கொடுப்போம். அப்படியா? நமக்கு பொண்ணுதான் பிறக்க போதுன்னு உனக்கு தெரியுமா என்ன? ஒருவேளை பையன் பிறந்துட்டா? அட, அது எப்படி பையன் பிறப்பான்? பொண்ணுக்காக அது என்னோட எக்ஸ் குரோமோசோம், உன்னோட ஒய் குரோமோசோம் அண்ட் எக்ஸ் ஒய்க்கு அப்புறம் என்ன வரும்? இசட். சோ இசட் நான் அது பொண்ணா தானே இருக்கணும். ஹலோ ராதா. சரி, முதல்ல எனக்கு அதை காட்டு. சரி, காட்டுறேன். முதல்ல டாக்ஸ கட்டு. இப்ப பாரு. எதிர்பாராத விதமா மோகனால எனக்கு அந்த தாலிய போட்டு விட முடியாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த கடவுள் அறிகுறியை காட்டிட்டாரு. நாம ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்னா அதுக்கு மோகனோ குஷியோ எனக்கு கூடிய ஒரு பொருள் எனக்கு நிச்சயமா தேவை. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்காக தான் நான் இந்த தாலியை இங்க கொண்டு வந்தேன். துளசி அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம். உங்களோட ஆத்மா இங்க இருக்கு. இந்த விஷயத்த பத்தி வீட்டுல யாருக்காவது தெரியுமா? அதாவது நீங்க இந்த உலகத்துலதான் இருக்கீங்க என்ன? தெரியுமே, காவேரி பெரியமாக்கு தெரியும். அப்புறம் தாமினிக்கு தெரியும். இவ்ளோ ஏன்? அம்மாவுக்கும் தெரியும். என்ன அத்தைக்கு தெரியுமா? அப்படியே அவங்க மோகன் ஐயா கிட்ட இத பத்தி சொல்லல.
தாமினி பயங்கர கண் கட்ட அம்மா கண்ணுல இப்ப கட்டி வச்சிருக்கா. இத வச்சுதான் அந்த தாமினி அம்மாவை இப்ப பயமுறுத்திட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்து அம்மா யார பார்த்து பார்த்து வளர்த்தாங்களோ இப்ப அவங்கதான் பழி வாங்குறாங்க. காவேரி பெரியமாவும் அந்த தாமினியும் சேர்ந்து அம்மாவை போய் சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. நான் குஷிக்கும் மோகனுக்கும் ஆபத்தானவளாம். துளசி ஒரு ஆத்மாங்கிறத நீங்க மறந்துட கூடாது. அவ குஷிக்காக மட்டும்தான் இந்த வீட்லயே இருக்கிறா. அவ ஒருவேளை குஷிய கொண்டுட்டானா, அவ கூட கூட்டிட்டு போயிட்டானா, எப்படி மோகன் குஷிய தான் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறானோ அதே மாதிரி துளசியும் தான் கூடவே குஷிய வச்சுக்கணும்னு ஆசைப்படுவா. ஏன் பொண்ணு குஷியனா ஏன் கூட கூட்டிட்டு போயிடுவேன்னு நம்ப வச்சுட்டா. காவேரி பெரியமாவோட பேச்சையும் தாமினி பேச்சையும் கேட்டுட்டு தான் அம்மா வீட்டுல அந்த பாதுகாப்பு கயிறை கட்டி வச்சிருக்கா. இன்னைக்கு நான் செய்ய போற இந்த காரியத்துக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு துளசி. அந்த கவசத்தாலதான் என்னால வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ராதா, இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் கூட டைம் இல்ல. நீ முதல்ல நம்பணும் ராதா. இப்ப நடக்கிறது எல்லாமே உண்மையாதான் நடக்குது. இத பாரு, நீ எனக்கு துணையா இருந்துதான் ஆகணும். சொல்லு இருப்பல்ல. துளசிக்கா, நீங்க மோகனை எவ்வளவு குஷியும் தொட முடியாத அளவுக்கு இருக்க அந்த சத்தியம் என்னன்னு சொல்லுங்க. மோகன் மேல சத்தியம் பண்ண நான் வீட்டை விட்டு போகும்போது மோகன் சத்தியம் வாங்கிட்டாரு. நான் எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருக்கணும்னு. துளசி, உனக்கு போகணும்ல, அப்ப போ. ஆனா சத்தியம் பண்ணு, இதுக்கப்புறம் ஏன் முன்னாடியே என் குடும்பத்து முன்னாடியே நீ வரக்கூடாது. உன் முகத்தையும் காட்டக்கூடாது, உன்னோட குரலையும் கேட்கக்கூடாது. என் மேலையும் நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற இந்த உறவு மேலையும் சத்தியம் பண்ணு. உன்னால என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நீ என்னைக்கும் அவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. என் மேல சத்தியம் பண்ண. அன்னைக்கு நான் பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்தால என்னால மோகன் கிட்ட பேசவும் முடியல, என் குஷி கிட்டயும் பேச முடியல. ஆனா ராதா, நம்ம ரெண்டு பேரோட அன்பு ஒரே மாதிரிதான் இருக்கு. மோகனையும் குஷியையும் நம்ம ரெண்டு பேரும் விரும்புறோம். அதுவும் அளவுக்கு அதிகமா. உங்களுக்கு தெரியுமா நம்ம மோகனை அவ காதலிக்கிற விஷயம்? ஆமா ஆமா ராதா, எனக்கு அது தெரியும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.